கனவு பலன்கள்லே இப்போ ஆடை அப்படிங்கிற தலைப்புல நாம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆடை அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை ஆடை அணிந்திருக்கிற ஒருத்தரை நம்ம கனவுல பாக்குறோம். இப்போ மகான்கள் அது வள்ளலார் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடையை தான் தலை முதல் கால் வரை உடுத்திருந்தாரு. பழைய காலத்துல இருந்த சீரடி சாய் பாபா இவங்க ஏன்னா அந்த டைம்ல வெள்ளை தான் அதிகமா உபயோகிக்கப்பட்டு வந்தது, கலர் துணிகள் அதிகமா உபயோகிக்கப்படவில்லை. வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறத ஒருத்தரை வந்து நம்ம கனவுல பாக்குறோம், ஒரு ஆணோ பெண்ணோ வெள்ளை ஆடை, ஆணோ வெள்ளை ஆடை அணிந்திருக்கிற மாதிரி, இல்லாட்ட வெள்ளை கலர் ஆடையை நம்ம எடுக்கிற மாதிரி கனவுல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து காதல் வெற்றி, காதலில் வெற்றி, கல்யாணம் கைகூடும், தொழில வந்து முன்னேற்றம், தொழில வந்து போயிட்டே இருக்கு, லாபம் வரலையே, வரவும் செலவும் சரியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தொழில வந்து லாபங்கள் வரும் அப்படிங்கறதத்தான் நம்ம வந்து சொல்ல வரோம். மக்கள் செல்வாக்கு நேர்மையை வந்து எப்பவுமே அவர் பேசக மாட்டார். ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, ஆனால் நமக்கு நேர்மையான முறையில் நீதி வெல்லும், அநீதி அநீதி வந்து தோற்று போகும், நீதி வெல்லும் அப்படிங்கிற பாணியில் வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வெள்ளை ஆடை அணிந்திருப்பது வந்து கனவுல வந்து சிறப்பான ஒரு யோகம். இப்போ நாமளே வெள்ளை ஆடை அணிந்திருக்கணும், சிறப்பான யோகம். இதே வந்து சகுன அடிப்படையில் பார்க்கும்போது விதவை வந்தால் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க, வெள்ளை ஆடை விட்டுருக்கும் விதவை அப்படிங்கிறது. இது வந்து கனவு பலன்ல வெள்ளைங்கிறது வெற்றி, வெள்ளை அப்படின்னா வெற்றி அப்படிங்கிற அர்த்தத்துல சமாதானம், வெற்றி, முன்னேற்றம் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம கனவு பலன்ல சொல்றோம். நன்றி, வணக்கம்.